இந்த கேஓ தியரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பேசிக்கான விஷயங்களையும் நாம தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் படிக்கும் போது பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற ஒரு த்ரெட்டை எடுத்து த்ரெட்டோடைய ஒரு எட்ஜில் வந்து ஒரு பாலை நம்ம கட்டி அந்த நூலை வந்து ஆட விடுவோம். அதை வந்து பெண்டுலம் மாதிரி முன்னாடி பின்னாடி மூவாகிற மாதிரி ஆட விடுவோம். இப்படி ஆட விட்டு நம்ம ஒரு ரீடிங் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 செகண்டுக்கு நம்ம ரீடிங் எடுத்தோம்னா நமக்கு ஒரு 10 தடவை வந்து அது ஆடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக அந்த த்ரெட்டோடைய நீளத்தை கம்மி பண்ணி மறுபடியும் அதே மாதிரி நாம அந்த பெண்டுலத்தை ஆட விட்டோன்னா இந்த தடவை அதே 10 செகண்ட்ல நம்மளுக்கு 15 தடவைக்கு மேல அது ஆடி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, த்ரெட்டோடைய நீளத்தை நம்ம குறைச்சோன்னா நமக்கு இந்த பெண்டுலம் ஆடுற அந்த அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியா தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம். இதுல நம்ம ஒரே ஒரு பெண்டுலம் தான் யூஸ் பண்ணோம், சிங்கிள் பெண்டுலம் தான் யூஸ் பண்ணோம். ஒருவேளை நாம ரெண்டு பெண்டுலம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து 10 பேர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க ரெண்டு பெண்டுலத்தை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெண்டுலத்தை ஆட விடும்போது எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே ரிசல்ட் அந்த 9 பேருக்கும் திருப்பி கிடைச்சிருக்காது, 10 பேருக்கும் 10 விதமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்படி ரிப்பீட் ஆகாத ஒரு ஆன்சர் வரதை தான் கேஓ தியரி, அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃபரன்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். மொதல் தடவை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இருந்த அதே செட்டப் அதே என்விரான்மெண்ட் மொதல் தடவை இருந்த மாதிரியே ரெண்டாவது தடவை இருந்திருக்காது. ஸோ இந்த தியரி வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்புட்ல ஏற்படுற சின்ன மாற்றம் அவுட்புட்டை டோட்டலாக மாற்றிடும் அப்படிங்கிறது தான். 1961 எட்வர்ட் லாரன்ஸ் அப்படின்ற மீட்ரலஜி மற்றும் கணிதவியலாளர் வானிலையை வந்துட்டு நாம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிமுலேஷனை கம்ப்யூட்டரோட உதவியோடு அவர் பண்ணார். அப்படி அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது இனிஷியல் கண்டிஷன் வந்து 0 அப்படின்னு செட் பண்ணி முதல்ல சிமுலேஷன் ரன் பண்ணார். ஒரு ரிசல்ட் அவருக்கு கிடச்சிச்சு. ரெண்டாவது வேல்யூவை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து சிமுலேஷன் ரன் பண்ணார். இப்படி வெவ்வேறு விதமான வேல்யூவை கொடுத்து அவர் சிமுலேஷன் ரன் பண்ணும்போது என் ரிசல்ட் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதே போல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் நாம் ரிப்பீட் பண்ணாலும் சேம் என் ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது வழியாக அவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, நாம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா ரொம்ப லாங் டேர்முக்கு வந்துட்டு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ணால் என் ரிசல்ட்டை நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. எந்த அளவுக்கு கம்மியான டைம் பீரியடில் நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முயற்சிக்கிறோமோ அப்போ தான் வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. உதாரணத்துக்கு இந்த வெதர் ரிப்போர்ட்லேயே 2 வாரத்துக்கான வெதரை வந்து நம்மளால் ஓரளவுக்கு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் 2000 வருஷத்துக்கான வெதரை நம்மளால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. எட்வர்ட் லாரன்ஸ் என்ன பண்ணார்னா, இதையே ஒரு கவிதை வடிவில் சொன்னார். த ஃபிளாப் ஆஃப் பட்டர்ஃப்ளை விங் இன் பிரேசில் செட் ஆஃப் அ டொர்னாடோ இன் டெக்சாஸ் அப்படின்னு சொன்னார். இதை வந்து நிறைய பேர் அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்புக்கும் டொர்னாடோவுக்கும் சம்பந்தம் இருக்குது, ஒரு பூகம்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு லிட்ரலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது லிட்ரலாக நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. அறிவியல் படி, அதாவது நம்மளுடைய எட்வர்ட் லாரன்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, பட்டாம்பூச்சியுடைய சிறகடிப்பு மாதிரியான ஒரு சின்ன சேஞ்சஸ் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸில் டொர்னாடோ மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை அது கொடுக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பட்டாம்பூச்சியின் சிறகடிப்புனால தான் டொர்னாடோ வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.